ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து வ்ளாகு ஆஃப்டர்நூன்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைஜலாவோட நியூ குக்கிங் ஷோ வந்து யூடியூப்பில் வந்துருச்சு, நைஜலாஸ் குக் ஈட் ரிப்பீட் அப்படிங்கிறது. ஸோ அந்த எபிசோட்ஸ் தான் இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த எபிசோட்ஸ் தான் வந்து ஒன்று ஒன்றா இருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது இவங்களோட ஷோ. நான் வந்து இவங்களோட எல்லா ஷோஸுமே பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ க்ரேஸி நைஜலாவோட ஃபேனுன்னு. ஸோ அவங்களோட புது ஷோ வந்தது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சொல்ல வார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இவங்களோட இந்த புக்கு குக் புக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் நான் இப்போ வந்து ஆர்டர் போடணும், அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அமேசானில். ஸோ இந்த ஷோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து செஞ்சு காணிக்க போகிறேன். ஒரு குக்கீஸ் வந்து பண்ண போகிறோம் கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இந்த கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுவோம்ல இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸு, அதுக்கப்புறம் அந்த மெயினாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். ஸோ எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டில், அப்புறம் சிலது டப்பாவில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று தேடிட்டே இருந்தேன். ஸோ எதில் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இது வந்து என் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ஸ்பைஸ் ராக் மாதிரி. ஸோ ஓஹோன்னு உள்ள குவாலிட்டியெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நார்மல் பிளாஸ்டிக் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே ஆக்சுவலி தெரியும். ஸோ வந்து ரொம்ப வெயிட்டு ஹெவின்னு கிடையாது. அதே மாதிரி இந்த பாட்டிலும் வந்து கிளாஸ் கிடையாது, இது வந்து நல்ல பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஆனால் எனக்கு வந்து நான் இது வந்த உடனே வந்து நல்ல பெருசாக இருந்துச்சா, அதனால் பார்த்த உடனே வந்து லுக்கு பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே குறையாமல் வந்து 50 கிராமுக்கு 100 கிராம் வரைக்குமே தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பாட்டிலுமே. அது மாதிரி இல்லாமல் இது வந்து இப்படி ஸ்வேர்லும் ஆகுது, கீழேயும் வந்து ரோல் ஆகுது. ஸோ நான் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அது வந்து சின்னதாக இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து கவுண்டர், உங்ககிட்ட ஷெல்ஃப் ஸ்பேஸ் இல்லைன்னா இதை கவுண்டரில் கூட வச்சுக்கலாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஸோ குவாலிட்டியும் வந்து ஓகே, நாட் பேடுன்னு தான் சொல்லுவேன், ரேட்டுக்கு தக்கன இருக்குது குவாலிட்டி. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பாட்டில் இருக்கா. ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டு ஷெல்ஃபுக்குள்ளே வச்சுட்டேன்னா எனக்கு தேவைப்படும் போது நான் இப்படி ஸ்வர்ல் பண்ணி பார்த்து எந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணுமோ எடுக்க ஈஸியாக இருக்கும், அதுதான் என்னோட பிளான். ஸோ அதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து தட்டி வைக்க போகிறேன் இதுக்குள்ளாடி. ஸோ ஆல்ரெடி நான் இந்த டப்பா எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு, அதனால தான் உங்களுக்கு பார்த்தா ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்குல்ல, வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸு இது எல்லாத்தையும் நான் இதில் தட்டி வைக்க போகிறேன். ஸோ பார்த்தாலே தெரியும் முக்கால்வாசி இது வந்து கவரோடி அப்படியே இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணும்போதும் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கு வேண்டி தான் இதை வாங்கினேன். பரவாயில்ல, இது வந்து அப்படி டக்குன்னு விழவும் மாட்டேங்குது, நம்ம வந்து பிடிச்சிட்டு இப்படி எடுத்தால் தான் வருது, நல்ல ஒரு லாக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபில் பண்ண ஃபனல் ஏதாவது இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இதுக்குள்ளே ஃபில் பண்ணி முடிக்க டைம் ஆயிரும். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ ஃபைனலி எல்லா ஸ்ப்ரிங்கிள்ஸையும் பாக்ஸில் வச்சுட்டேன். எனக்கு ரெண்டே ரெண்டு டப்பா தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அங்கங்கே இருந்தது எல்லாத்தையும் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், என்கிட்ட எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து இது 100 கிராம் பிடிக்கும்னு சொன்னேன் தெரியுமா, இந்த ஸ்ப்ரிங்கிள் இந்த பாக்ஸ் வந்து 200 கிராம்ஸ் கரெக்டாக பிடிக்குது. ஓகே, ஸோ கோல்டு, ஒயிட் பால்ஸ், சில்வர் பால்ஸ், ப்ளூ, ஆரஞ்ச், கோல்டன் சுகர், ஸோ இதெல்லாம் தான் நம்ம கப் கேக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து டெக்கரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அழகு கூட்டக்கூடியது வந்து இதெல்லாம் தான். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாத்தையும் இந்த ட்ரெயில் அடுக்கி வச்சிட போகிறேன். ஸோ நீட்டாக எல்லாத்தையும் வச்சுட்டேன் பாருங்க. இனி எனக்கு எதாவது வேணும்னா டக்குன்னு இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணிவிட்டு எந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் தேவையோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி டில்ட் பண்ணாலும் ரொம்ப டில்ட் பண்ணால் தான் உடையதே தவிர
பரவாயில்ல நல்லா ஹோல்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் எந்த இடத்துல வைக்க போகிறேன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த கீழே வந்து இந்த கேபினெட் இருக்குல்ல, இதுக்கு கரெக்டாக மேலே எனக்கு ஃபிட் ஆகுது. ஸோ நான் வந்து கப் கேக்ஸ் ஏதாவது பண்ணாலும் எனக்கு இதை ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கேயே இப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் கலர் வேணுமோ அதை மட்டும் பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டப்பா, இதில் கரெக்டாக ஃபிட்டும் ஆகுதா, அதனால் நீட்டாக இருக்குது இப்போ. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னோடய பேக்கிங் ப்ராடக்ட்ஸ், பேக்கிங் இது என்ன வேணும்டா இந்த வாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கி ரெசிபி தான். ஸோ இது இந்த குக்கீஸோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லின்சர் குக்கீஸ். ஸோ இது வந்து ஷேப்டு குக்கீஸ். நம்ம வந்து இந்த குக்கி டோ மாதிரி பண்ணி ரோல் பண்ணி கட் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ அதுதான் ஷேப்டு குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதாவது குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணக்கூடிய குக்கீஸ், குக்கீஸோட நேம் வந்து கட் அவுட் குக்கீஸ். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மண்ட் ஃப்ளேவர்ட் குக்கி. ஸோ ரெண்டு இது வந்து க்ரீம் பிஸ்கட், இந்த க்ரீம் பிஸ்கெட்லாம் இருக்குல்ல, ரெண்டு பிஸ்கெட் நடுஸில் க்ரீம் இருக்கும்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஜாம் பிஸ்கெட்ஸ் மாதிரி. ஸோ ரெண்டு குக்கீஸ் வரும், அதுக்கு நடுஸில் ஜாம் வந்து ஃபில்லிங்காக வரும். ஸோ வந்து லின்சர் குக்கீஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இது ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ட் தான், எக்ஸப்ட் ஆல்மண்ட் ஃப்ளார் மட்டும் வேணும். ஸோ நீங்கள் ஆல்மண்ட் ஃப்ளார் வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அரைக்க பாதாம் எடுத்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு கப் மைதா மாவு, அரை கப் ஆல்மண்ட் ஃப்ளார், அரை கப் சுகர், அதுக்கப்புறம் ஒரு முட்டையோட மஞ்சக்கரு. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதுக்கு பதில். அதுக்கப்புறம் 100 கிராம் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர், சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு கொஞ்சம் ட்ராப் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான், இவ்வளோதான் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ குக்கி டோ பண்ணிடலாம். குக்கி டோ பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சிருக்கிற அன்சால்ட்டட் பட்டர் சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ண வந்து வசதியாக இருக்கும். ஸோ அன்சால்ட்டட் பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், இது வந்து நீங்கள் வந்து நான் காஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து நார்மல் சுகரை மிக்ஸியில் லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ பேக்கிங்க்கு வந்து அந்த காஸ்டர் சுகர்னு ஒன்று கிடைக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு கரைஞ்சிடும், பட் அது இல்லைன்னா நீங்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நார்மல் சுகரை மிக்ஸியில் வந்து பவுடர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீமி அண்ட் ஃப்ளஃபி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் விட போகிறோம். ஸோ ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி இல்லை, வெனிலாவை தவிர மற்ற எந்த எக்ஸ்ட்ராக்ட் விடதாக இருந்தாலும் நீங்கள் மெஷர் பண்ணி தான் விடணும். ஸோ நான் கிட்டத்தட்ட 1/4 டீஸ்பூன் விட்டுருக்கேன், வேணும்னா ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்ப்ளாஷ் வெனிலா, 1 டீஸ்பூன் வெனிலா. இப்போ எக் யோக் வச்சுருக்கோம்ல, அந்த எக் யோக் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்மண்ட் எசன்ஸ் இல்லைன்னா போடணும்னு அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஆல்மண்ட் ஃப்ளார் போட்டுடலாம், கூடவே நம்ம வச்சுருக்கிற இந்த மைதா மாவையும் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட டோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 அன் அவர் வச்சிட போகிறேன். ஸோ அந்த பட்டர் வந்து கொஞ்சம் ஃபேர்ம் ஆகிறதுக்கு வேண்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன்.
ஸோ நம்ம லென்சர் குக்கீடோ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour கிட்ட இருந்திருக்கு, நல்ல கோல்டாக இருக்குது. இப்போ இதை ரோல் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரோலிங் எதில் ரோல் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோ வந்து ரோல் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து எந்த நீங்கள் ஷேப்பில் கட் பண்ணாலும், ஒரு பெரிய குக்கி கட்டர் வேணும், ஒரு சின்ன குக்கி கட்டர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த குக்கி கட்டரில் வந்து லைட்டாக அந்த ஃப்ளாரில் வந்து கோட் பண்ணிக்கோங்க மைதா மாவில். அப்போ தான் ஒட்டாது. ஸோ இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டாப்லேருந்தே கட் பண்ணிட்டு வரலாம். எவ்வளோ தூரம் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். நம்ம திருப்பி ரீரோல் பண்ணி மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா சர்ப்ரைஸாக தான் இருக்கும் பாரு. ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக எடுத்து ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 8 குக்கீஸ் கட் பண்ணியிருக்கேன் முழுசட்டு. ஸோ அது பேஸில் வரக்கூடிய குக்கீஸ். டாப்பில் வரக்கூடிய குக்கீஸ்க்கு வந்து இதை ரீல் ரோல் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கட் பண்ண போகிறேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஹார்ட் இருக்குல்ல, சின்ன குக்கி கட்டர், அதை வச்சு சென்டரில் வந்து ஒரு ஹார்ட் கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து கேர்ஃபுல்லாக அவுட்டரில் உள்ளதை எடுத்துருங்க. நம்ம சென்டரில் கட் பண்ணதை கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு நமக்கு இதுதான் வந்து டாப்பில் வரக்கூடியது. ஸோ இதையும் நான் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல் டோவையும் திருப்பி ரோல் பண்ணி எவ்வளோ குக்கீஸ் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இந்த ட்ரேலையும் வச்சுட்டேன், இந்த ட்ரேலையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த அந்த ஹார்ட் எல்லாத்தையும் சின்ன சின்ன குக்கீஸாக பேக் பண்ணலான்னு அதையும் வச்சுட்டேன். ஸோ ஒரு டோவையுமே வேஸ்ட் பண்ணலை, எல்லா மாவையும் வந்து
ஃபைனல் டோ வரைக்கும் இந்த மாதிரி குக்கீஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ 180 டிகிரி செல்சியஸ் அவனில் நீங்கள் வந்து 12 to 13 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இது பேக் ஆனவொன்னே காணிக்கிறேன். ஓவராக பேக் பண்ணிடாதீங்க, ரொம்ப டார்க் கலராக ஆயிடக்கூடாது. அதனால் பேக் பண்ணி எடுத்துட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கீஸை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஜாம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஜாம் பண்ணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த ரெட் கலர் ஜாம் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண வந்து வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலோவாக இருக்குது தெரியுமா, இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் இந்த ட்ரேயில் வச்சுட்டு மிச்சம் உள்ள அந்த இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாம் ஒரு ட்ரேயில் வைக்க போகிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம ஐசிங் சுகரை வச்சு டஸ்ட் பண்ணணும். அதனால் அந்த குக்கீஸ்க்கு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, இதுக்கு மட்டும்தான் நம்ம ஐசிங் சுகரை வச்சு மேலே டஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஐசிங் சுகர் எடுத்து மேலே நல்ல லிபரலாக டஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இந்த குக்கீஸ் எல்லாமே ஐசிங் சுகர் வச்சு நல்லா கோட் பண்ணியாச்சு. ஸோ இதை இப்போ வந்து ஓரத்தில் வச்சிட போகிறேன். இப்போ நம்ம இந்த குக்கீஸ் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே வந்து உல்டாவாக திருப்பிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஜாம் வச்சுருக்கோம்ல, ஒவ்வொன்றுலேயும் ஒரு டாலப் வச்சுருக்கோம். இப்போ நம்ம நம்மளோட இந்த டாப் குக்கீஸை வந்து இதுக்கு மேலே வைக்க போகிறோம். மைசன் சுகர் வச்சு டஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த டாப். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட லின்சர் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஜஸ்ட் ஹாட் குக்கீஸ், இதெல்லாம் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மண்ட் ஃப்ளேவரில் இருக்கும், சான்ஸே இல்லாமல் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.